எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல், த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் க்ளோசிங் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, லீட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்துட்டு அட்ராக்ட்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வராத ஒரு இடம் எது, அவங்க கோட்டை விடுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ் க்ளோசிங்ல தான். ஏன்னா சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொன்னா அவங்க கிட்ட வாங்குவாங்க, என்ன சொன்னா அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட எப்படியாவது வித்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நிறைய சேல்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டு தான் திரும்பி வருவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட வரமாட்டாங்க. வாங்கி ஆகணும், வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க இல்லையா. ஸோ இங்க சேல்ஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா எப்படியாவது இதை வித்துடணும், எப்படியாவது வித்துடணும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அங்கதான் நிறைய பேர் என்னன்னா தோத்து போறதுக்கான மிகப்பெரிய காரணம். ஸோ நீங்க கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் பண்றதுனாலயோ, சைட்டை கூட்டு போய் காட்டுறதுனாலயோ, இல்லைனா பிரசன்டேஷன் கொடுக்கறதுனாலயெல்லாம் நமக்கு என்ன வராதுன்னா காசு வராது. நாம காசு பண்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங் தான். சேல்ஸ் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும்னா ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்று வரும் இல்லையா. ஸோ நாம் நிறைய விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நாம் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங் தான். ஆனால் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்றத சொல்லித்தராமல் லீட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, லீடை ஃபாலோ பண்ணுறது எப்படி, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே வராமல் இந்த பிஸ்னஸ் விட்டே போயிடுறாங்க. ஸோ ஏன் சேல்ஸ் க்ளோசிங் அப்படி வந்து ஒரு கஷ்டமான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நுவான்சஸ் தெரியாது அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்ககிட்ட வந்து சேல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களால் நிச்சயமாக சேல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னன்னா ரியல் எஸ்டேட் பாஷையில் சொல்லணும்னா கஸ்டமர்ஸோட பல்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ கஸ்டமர்ஸோட பல்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியாது. டயக்னோஸ் பண்ணலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ கஸ்டமர்ஸோட பல்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கஸ்டமர்ஸ் பல்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சூப்பர் மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மெத்தட் என்ன மெத்தட்னா த மெத்தட் கால் நைஸ். நைஸ்னு ஒரு மெத்தடா. ஸோ அது என்னங்க, அது நைஸ்னு ஒரு மெத்தட். ஸோ நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நைஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் தான். ஸோ நைஸ் NICE, இந்த நைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெட்டருமே ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை தாங்கியிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கஸ்டமர்ஸ் பல்ஸை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா நம்ம பிடிச்சிடலாம். அப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் க்ளோசிங்கில் நம்பர் ஒன்னாக நம்ம இருக்கலாம். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நைஸில் ஃபஸ்ட் லெட்டர் என்னன்னா N, N stands for need. So கஸ்டமரோட need என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ்ல, ஒரு சேல்ஸ்ல, நீங்க not only real estate businessங்க, any product நீங்க பண்ணுங்க, அந்த ப்ராடக்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கஸ்டமர்ஸோட need, எந்த தேவைக்காக கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வராங்க அப்படின்றது நமக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த சேல்ஸுமே க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ கஸ்டமர்ஸோட தேவை என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட்ல கஸ்டமர்ஸோட தேவை என்னவா இருக்கும், அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க தானே வந்திருக்காங்க, லைக் ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போகிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அதில் பிளாட் என்ன, ஃப்ளாட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அவங்களோட தேவை என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி எதுக்காக அவங்க வாங்க போகிறாங்க, எய்தர் அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாம், இல்லைனா ஒரு அகாமடேட் பண்ணுற மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, இல்லை வீடாகவே என்ன பண்ணலான்னா வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமரோட நீட் என்னன்னு நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நைஸில் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு தேவை இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது தான் அவங்களோட தேவை ரைட்டுங்களா. ஸோ அந்த தேவை தெரிஞ்சின பிறகு அவங்க எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, ஒரு பிளாட் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா, ஃப்ளாட் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா, வில்லாஸ் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா, இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டு, ஒரு ஃபார்ம் ஹவுஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, சிட்டியில் வாங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, அவுட்டரில் வாங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன. ஸோ ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நமக்கு என்ன ஆகணும்னா
தெரியணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தெரியல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டான ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வீடும் பார்க்குறேங்க, இடமும் பார்க்குறேங்க, ஃபார்ம்லேண்டும் பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட நீ இன்ட்ரெஸ்ட் என்னென்னு நமக்கு என்ன பண்ண மாட்டேன்னா கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக ரைட் குவெஷ்சன்ஸ் கேட்கறது மூலியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ப்ராப்பர்ட்டியில் என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், பிளாட்டா, ஃப்ளாட்டா, வில்லாஸா, லேண்டா, இல்லைனா வந்துட்டு ஃபார்ம் லேண்டா, ரெண்டல் இன்கம் வரா மாதிரி ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத என்ன பண்ணிடணும், ஈஸியாக நம்மளை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ அது ஈஸியோ கஷ்டமோ நம்ம என்ன பண்ணிடணும், கண்டுபிடிச்சி ஆகணும். கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டான குவெஷ்சன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டால் நிச்சயமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கஸ்டமர்ஸ் நமக்கு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் விஷயங்களை நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சேல்ஸ் வந்து நிறைய க்ளோஸ் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்சர்ன்ஸ். கன்சர்ன்ஸ்னால் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நெருடல்கள்லாம் இருக்கும், சில வந்து தடைகள் இருக்கும், சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு தடுமாற்றம் இருக்கும். ஸோ எப்படி அதை வந்துட்டு என்ன பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அவங்க சிட்டிக்கு நடுவில் இருப்பாங்க, ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். ஸோ அதை போய் பார்க்கலாமா, ஸோ அவுட்டருக்கு போகலாமா, இல்லைனா வந்து சிட்டிக்குள்ளேயே பார்க்கலாமா, இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்துலையோ காலேஜ் பக்கத்துலையோ பார்க்கலாமா, ஆனாலும் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிறைய கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. அகைன் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கன்சர்ன்ஸ்லாம் என்னவா இருக்குது, அவங்களோட ரைட் நவ் அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, ஸோ என்னென்ன கன்சர்ன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் நம்ம என்ன பண்ணணும்னா ஜட்ஜ் பண்ண தெரியணும். ஸோ அப்படி ஜட்ஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கன்சர்ன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணாமல் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா சேல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ கன்சர்ன்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேர் எடுத்து கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டு அதை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வழிகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அவங்களோட கன்சர்ன்ஸ் மேலே கண்டிப்பாக நீங்கள் கேர் எடுத்து ஆகணும். அந்த கன்சர்ன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணாமல் நம்மளால் வந்து சேல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாசிபிள் கிடையாது. ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னா இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லா கஸ்டமருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வராங்கன்னா, ஸோ நான் இப்போ லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது 10 வருஷத்தில் வந்து டபுள் ஆகுமா, 5 இயர்ஸில் டபுள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருவாங்க. சரி நான் இப்போ வீடு கட்டுறேன், இப்போ கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு 2-3 இயர்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருமா, ஸோ ஸ்கூல் பஸ் வருமா, காலேஜ் பஸ் வருமா, ஸோ இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும்னா கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசினா தான் தெரியும். ஸோ இங்கே நிறைய பேர் என்ன தினம் பண்ணுறாங்க, சேல்ஸ் நிறைய பேர் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா. ஸோ நம்பர் 1 என்னென்னா ஒரு கஸ்டமர் ஒரு ரிங் பண்ண உடனே சைட் விசிட், எடுத்த உடனே சைட் விசிட், வாங்க சைட்டை பார்த்துடலாம், சைட்டை பார்த்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிடுது. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக சைட்டை வந்து பார்ப்பாங்க. இந்த 4 விஷயத்தை மைண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க கஸ்டமர், நமக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயங்கள் தெரியாத கஸ்டமர் ஒரு இடத்த வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணி, சரி ஓகே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களுக்காண்டி திரும்ப நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர்ஸ் சைட் விசிட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சேல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், கஸ்டமர் சைட் விசிட் கூட்டு போகிறதுனாலையோ ப்ரெசன்டேஷன் போகிறதுனாலையோலாம் நமக்கு என்ன வராது, ப்ராஃபிட் வராது, காசு வராது. சேல்ஸ் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்லேருந்து நமக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் வரணும்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நைஸ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கஸ்டமரோட நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர்ஸ் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர்ஸோட கன்சர்ன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்துட்டு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே பண்ணுற தவறுகள் தான், நமக்கு ஒரு கஸ்டமர் கிடச்சிட்டாங்க அவங்களை எப்படியா சைட்டில் கூப்பிட்டு போயிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனாலும் நம்மளால் வந்துட்டு அங்கே வந்து சேல்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நைஸ் அப்படின்ற மெத்தடில் கஸ்டமரோட நீட் என்ன, கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, கஸ்டமரோட கன்சர்ன்ஸ் என்ன, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த 4 விஷயத்தை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்ஸோட பல்ஸ் தெரிஞ்சிடும். கஸ்டமர்ஸோட பல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ, ஸோ நம்மகிட்ட செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்,
அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ அந்த ப்ராப்பர்ட்டி மட்டுமே நீங்கள் காட்டினாலே என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக சேல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நான் அதே என்ன சொல்கிறேன், எல்லா கஸ்டமருமே சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமர்ஸ் பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கஸ்டமருமே என்ன பண்ணிடலாம்னா சேல்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு மறந்துடாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, ஸோ நம்ம சேனல், ஸோ நம்மள மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதில். இப்போ நம்ம சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் சேனல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல், ஒரு ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற கண்டிப்பாக எண்ணம் இருக்கிறவங்க தான் நம்ம சேனலில் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வாட்டி பார்க்குறதுனால நம்ம கான்செப்ட் மைண்டுக்குள்ளெல்லாம் போகாது. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் நான் பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 times என்னென்னா திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தா தான் இந்த மெத்தடெலாம் உங்கள் மைண்ட் செட்டுக்கு போகும், உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். நீங்கள் உங்கள் டீம் கிட்டே சொல்லலாம், நீங்களே என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கேரண்டியாக உண்டு. ஸோ நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு 2-3 times நீங்கள் பார்த்து இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய ரிசல்ட் வரும். ஸோ இந்த கான்செப்ட், ஸோ நைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்துங்க. கஸ்டமர்ஸோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ண பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் டெஃபினட்டாக ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைண்டில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, நைஸ் அப்படின்றது தான் அந்த மெத்தட், சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சேல்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.